ஓம் சிவாய நம. சேங்கனூர் சத்தியகிரீஸ்வரர் கோவில். திருச்சேயலூர் சேங்கனூர் சத்தியகிரீஸ்வரர் கோவில் என்பது தமிழ்நாட்டில் சம்பந்தர் பாடல் பெற்ற காவிரி வடகரை சிவத்தலமாகும். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. முருகப்பெருமான், சிபி சக்கரவர்த்தி, அரிச்சந்திரன் வழிபட்ட தலம் என்பது நம்பிக்கை. தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள 41வது தலமாகும். தல வரலாறு. இப்போது சேங்கனூர் என்று அழைக்கப்படும் இவ்வூர் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் யார் பலம் வாய்ந்தவர் என்கின்ற போட்டியில் ஆதிசேஷன் பிடியில் இருந்த மேருமலையை வாயு பகவான் தகர்த்தபோது 9 சிகரங்களாக உடைந்து 9 கண்டங்களில் விழுந்தது. அதில் கந்தமாதனம் என்னும் சிகரம் 7 சிகரங்களாக பாரதத்தில் 7 இடங்களில் விழுந்தன. அதில் சத்தியம் என்னும் சிகரம் இவ்வாலயம் உள்ள இடத்தில் விழுந்தது. விழுந்து மேருமலை என்பதால் இவ்வூர் புனிதம் மிக்கதாக கருதப்படுகிறது. எனவே முனிவர்களும் மகரிஷிகளும் இங்கு விலங்குகளாகவும் பறவைகளாகவும் மரங்களாகவும் இந்த தலத்தை வழிபட்டு வருகின்றனர் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் அவதரித்த தலம் இதுவாகும். எச்சதன் என்கின்ற அந்தனருக்கு மகனாக பிறந்தவர் வேசருமரம் சண்டிகேஸ்வரர். இவர் மாடு மேய்க்கும் தொழிலை செய்து வந்தார். பசுக்கள் மேய்ச்சலின் போது பால் மிகுதி காரணமாக தானாக பாலை கீழே சொரிய ஆரம்பித்தன. பால் வீணாவதை விரும்பாத வேசரமரும் அத்தி மரத்தடியில் மணலால் லிங்கம் செய்து பால் அபிஷேகம் செய்து வந்தார். இதை பார்த்த ஊர் மக்களும் தந்தையும் கண்டித்ததும் மீண்டும் மீண்டும் பால் வீணாவதை கண்டித்த தந்தையை பக்தி மயக்கத்தால் செய்வதறியாது அருகில் இருந்த கோலால் அடிக்க தந்தை இறந்தார். வேசரமரும் முன்தோன்றிய தேவியும் பரமேஸ்வரும் சிவபூஜை தடைபடக்கூடாது என்பதற்காக ஈன்ற தந்தையை இழந்தாய். இனி யாமே உனக்கு தந்தையாய் இருப்பேன் என கூறி கொன்றை மாலை ஒன்றை அணிவித்து நாம் உண்ட களமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்கே உரிதானவை. என்னை வழிபட்டவர்கள் உன்னை வழிபட்டால்தான் என்னை வழிபட்ட பலன் கிடைக்கும். சண்டிகேஸ்வரர் என்ற பட்டமும் அளித்தார். சில காலம் இங்கு தவம் செய்து இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவாய்ப்பாடியில் மோட்சமடைந்தார். தந்தைக்கு உபதேசம் செய்த முருகன் அங்கு குருவாக இருக்க நேர்ந்ததால் சிவதுரோக தோஷம் பற்றியது. அது இங்கு நீங்கியதாக கூறுவர். சூரனை அழிப்பதற்கு இங்கு தங்கி ஈசனை வழிபட்டு சர்வ சங்கார படையை பெற்று போருக்கு சென்றார். சேய் என்றால் முருகன் என்று. எனவே இவ்வூரை திருச்சேயினூர் ஆயிற்று. இங்குள்ள சண்டிகேஸ்வரரின் திருமுடியில் பிறை, ஜடை, குண்டலம், கங்கை ஆகியவற்றை கொண்ட சண்டிகேஸ்வரர் சன்னதி சிறப்பு வாய்ந்தது. வைணவ பெரியவராகிய பெரிய வாச்சான் பிள்ளை அவதரித்த தலம். இங்குள்ள இறைவன் சத்தியகிரீஸ்வரர், இறைவி சகிதேவி அம்மை. அமைவிடம் கும்பகோணம் திருப்பனந்தாள் சாலையில் திருவாய்ப்பாடிக்கு வடமேற்கே 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் மன்னியாற்றின் கரையில் உள்ளது. சிறப்புகள். சண்டிகேஸ்வர நாயனார் அவதரித்த தலம். சோழ மன்னர்கள் முடிசூடும் 5 தலங்களில் முதன்மையானதென இத்தலத்தை பெரிய புராணம் கூறும் திருத்தலம். சேங்கலூரில் சிவலோகநாதர் என்னும் மற்றொரு சிவன் கோயிலும் வைணவ கோவிலும் அமைந்துள்ளது. கோச்செங்கட் சோழன் கட்டிய மாடக்கோவில் சண்டேச நாயனார் அவதரித்த தலம். திருச்சிற்றம்பலம்.